இந்த பொதுக்குழுவிலே முக்கியமான தீர்மானமாக 7வது ஊதியக்குழு நிலைமை 21 மாதங்கள் வழங்க வேண்டும். 1/1/2019 வழங்க வேண்டிய அகவிலைப்படி இன்று வரை வழங்கப்படவில்லை. தோட்டக்கலைத்துறை பண்ணை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பேரூராட்சியிலே உள்ள திடக்கழிவு பணியாளர்களுக்கு நேராக திமிரியில் மட்டும் ஜேடி அவர்கள் 300 ரூபாய் கொடுத்துவிட்டு மீதி 400 பேருக்கு 200 ரூபாய் மட்டும் கொடுக்கிறார். அதை 300 ரூபாயாக உயர்த்தி வழங்க மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக காசநோய் மையத்தில் நாங்கள் ஏற்கனவே புகார் அளித்து விசாரணை நடைபெற்று 17 பேரை வீட்டுக்கு அனுப்ப சொல்லி இயக்குனர் அலுவலகம் கடிதம் அனுப்பியது. காசநோய் தடுப்பு சங்கத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தலைவராக உள்ளார். அந்த டிஸ்மிஸ் ஆர்டரை இன்று வரை அவர்கள் அமல்படுத்தவில்லை. இன்னும் அங்கு தற்போது இருக்கின்ற அந்த காசநோய் துணை இயக்குனர் பொறுப்பு அவர்கள் இப்போதும் லஞ்ச ஊழலே தெளித்து கொண்டிருக்கின்றார். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அமைச்சர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்கன்னு பேரம் பேசுன்னுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் ஊழல் நாங்கள் சுட்டி காட்டுறேன். அந்த காசநோய் பிரிவில் என்ன ஊழல்கள் தொடர்கிறது, ஏன் அவர்களை வீட்டுக்கு அனுப்பவில்லை, விசாரணை முடிவு என்ன ஆயிற்று, அதன் முடிவில் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண ஆர்டர் என்ன ஆயிற்று, உபயோக பண்ண வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏன் பண்ணவில்லை, அந்த காசநோய் துணை இயக்குனர் இன்னும் லஞ்சவில்லை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அதனாலே வந்து அவரை கண்டித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் எங்கள் மாவட்ட சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலே வந்து ஆட்சி மொழி தமிழ், பெயர் தமிழகம். ஆனால் பள்ளிகளிலே வந்து நீங்கள் ஆங்கிலம் அல்லது தமிழில் படித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார்கள். அது வந்து மிகவும் ஒரு மட்டமான ஒரு ஆப்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் டு தமிழ், தமிழுக்கு தான் கொடுக்கணும். ஆங்கிலம் வந்து அவங்க செகண்டரியை எடுத்துக்கலாம். அது போன்ற ஒரு உத்தரவிடும்படி தமிழக அரசு இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.